श्री के नौ सकानी जी, अच्छा आप हैं? ठीक, इसको खड़ा हो गया। நன்றி மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே, இந்த நிதியாண்டிற்கான பொது வரவு செலவு திட்டத்திலே பேச அனுமதி அளித்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது கொரோனா பேரிடர் தாக்கத்திற்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட். நாட்டு மக்கள் இந்த பட்ஜெட்டிலே பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கெல்லாம் பெரும் ஏமாற்றம் அளிப்பதாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதை எண்ணி வருந்துகின்றேன். முன்னறிவிப்பில்லாத பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவக்கூடிய வகையிலே எந்த அறிவிப்பும் இல்லாது ஏமாற்றம் அளிக்கின்றது. இதுவரை இல்லாத அளவிற்கு மோசமான பொருளாதார சூழல் உள்நாட்டு உற்பத்தி சென்று கொண்டிருக்கின்றது. உலக மக்கள் தொகையிலே சைனாவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்முடைய நாடு விளங்குகின்றது. ஆனால் நம்முடைய வளர்ச்சி மிகவும் பின்தங்கி இருப்பது மிகவும் வருத்தமளிக்கின்றது. இதுவரை பாதுகாக்கப்பட்டு இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு விற்பனை செய்வதை தவிர இந்த அரசு வேற என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது? அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த அரசு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றது? அடித்தட்டு மக்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் கேஸ் விலையினுடைய விலையை உயர்த்தி அதன் மூலமாக கடுமையான விலைவாசி உயர்வை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு இந்த அரசு என்ன தீர்வு வைத்திருக்கிறது? அரசிடம் ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? இன்றைய சூழலிலே சுகாதாரத்துறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக கருதப்படுகிறது. ஆனால் அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி எவ்வளவு? தற்போது தேர்தலை மனதில் வைத்து தமிழகத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை இந்த அரசு அறிவித்திருக்கின்றது. இந்த அரசு வெறும் அறிவிப்புகளை மட்டும்தான் செய்யுமா? செயல்பாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி இங்கே எழுகின்றது. நம்முடைய பிரதமர் மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவத்திற்கான அடிக்கல்லை படை பட்டாளத்தோடு வந்து மிக பிரமாண்டமாக அடிக்கல் நாட்டினார். நாங்களும் நம்முடைய பகுதியிலே எய்ம்ஸ் வந்துவிடும் என்று காத்து கொண்டிருந்தோம். எங்கே மதுரையினுடைய எய்ம்ஸ் மருத்துவமனை? அறிவிப்பு வெறும் அறிவிப்பாகவே இருக்கின்றது, நட்டப்பட்ட அடிக்கல்லாகவே இருக்கின்றது. ஆனால் அதற்கு பின்பு பல்வேறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்றால் ஏன் தமிழகத்திற்கு மட்டும் இந்த பாரபட்சம்? இதற்கு முன்னால் அறிவித்த அறிவிப்புகளே நம்முடைய பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டிய திட்டமே இந்த நிலையில் இருக்கின்ற போது இப்போது நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதற்கு அடுத்தபடியாக விவசாயிகள் குறித்து இந்த அரசு எந்த கண்ணோட்டத்தில் உள்ளது என்பதை ஆதங்கத்தோடு இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். விவசாயம்தான் நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பு. ஆனால் இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு வீதியிலே ஆணிகளை அடிப்பதை தவிர வேறு என்ன செய்திருக்கின்றது? அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இந்த அரசிற்கு நேரம் இல்லையா? மூணு விவசாய மசோதாக்களை திரும்ப பெற கோரி நம் நாட்டினுடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனை ஏன் இந்த அரசு பரிசீலிக்க மறுக்கிறது? உங்களுடைய உதடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய கருணை அவர்களை பாதுகாத்திடாது. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன்வர வேண்டும். இந்த கொரோனா காலத்திலே விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அரசு 20 லட்சம் கோடி அறிவித்திருந்தது, அந்த நிதியெல்லாம் எங்கே, எந்த துறையில் அதில் பயனடைந்துள்ளார்கள்? என்னுடைய தொகுதி ராமநாதபுரம் மாவட்டத்திலே தற்போது கனமழையின் காரணமாக விவசாயம் விளைந்த பயிர்களெல்லாம் சேதமடைந்து விட்டது. அதற்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும். அதற்கான கணக்கெடுப்புகள்லாம் நடைபெற்று இருக்கின்றது. முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் மீனவர்களுடைய நலனை இந்த அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது நடந்து கொண்டே இருக்கின்றது. சமீபத்திலே 4 மீனவர்கள் இலங்கை கடற்படை படகுகள் மோதி உயிரிழந்த சம்பவம் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதியிலே நடைபெற்றது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த அரசு காண வேண்டும். அதற்கு தீர்வாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு தொழிலை ஊக்குவிப்பதன் மூலமாக மீனவர்கள் தாக்கப்படுவதை கட்டுப்படுத்தலாம் என்று இந்த அரசு சொல்கின்றது. ஆனால் மத்திய மாநில அரசுகளோட பங்களிப்போடு 80% மானியத்தோடும் 10% கடனோடும் அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு படகுகள் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த படகினுடைய மதிப்பு மட்டுமே கணக்கிடப்படுகின்றது. ஆனால் மீன்பிடி வலைகள் மற்ற உபகரணங்கள் வாங்குவதற்கு 40 முதல் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மீன்பிடி படகு வலை உள்ளிட்ட உபகரணங்களோடு சேர்த்து அந்த மதிப்பை வைத்து அதிலிருந்து 80% மானியமும் 10% கடனுதியும் வழங்கினால் இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கலாம். எனவே இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
சிறுபான்மையின் நலனுக்காக கடந்த ஆண்டு 5,029 கோடி ஒதுக்கிய இந்த அரசு இந்த முறை வெறும் 4,810 கோடி என குறைத்து ஒதுக்கியுள்ளது. இதில் குறிப்பாக சிறுபான்மையினுடைய கல்வி கடன் உதவித்தொகை, கல்விக்கான உதவித்தொகை சுமார் 6% குறைக்கப்பட்டுள்ளது. இதை உயர்த்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு அவைத் தலைவரின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். சிறுபான்மையின் மீதான, அதாவது சிறுபான்மையிற்கான நிதி கடந்த ஆண்டு 2020-21 ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை விட தற்போது பட்ஜெட்டிலே 4.3% குறைக்கப்பட்டிருக்கின்றது. இது சிறுபான்மையின் மீதான இந்த அரசினுடைய அக்கறையின்மையை காட்டுகின்றது. மேலும் கடந்த நிதியாண்டில் ஒடுக்கப்பட்ட நிதியும் முழுமையாக செலவிடாமல் இருப்பது பெரும் வேதனை அளிக்கின்றது. சிறுபான்மையின் நலனுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நிதியின் தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனால் நிதி மிகவும் குறைவாக ஒதுக்கி அதை முழுமையாக செலவிடாமல் இருப்பது சிறுபான்மையினர் மிகவும் பாதிக்கப்படுகின்றார். எனவே கூடுதல் நிதி ஒதுக்கி நிதி முழுமையும் சிறுபான்மையின் நலனுக்காக பயன்படுத்த முறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிரதம மந்திரி நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் என சொல்லக்கூடிய பிரதம மந்திரி தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் ஏழை எளிய மக்கள் மருத்துவ உதவிக்காக பயன்படுத்துகிறார்கள். அதில் ஒதுக்கப்படக்கூடிய நிதி மருத்துவமனைக்கு முறையாக வந்து சேர்வதில்லை. என்னுடைய பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இந்த நிதி முறையாக வழங்கப்படாமல் அவர்கள் அந்த நோயாளிகளில் அனுமதிக்குவதில் தயக்கம் காட்டுகின்றார்கள். இது பல்வேறு பலநோக்கு மருத்துவமனைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்த வேண்டும். ஏழை எளிய மக்கள் முறையாக பயன்படக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். மேலும் அந்த தொகையையும் அதிகப்படுத்தி வழங்க வேண்டும். சுமார் 8 லட்சம் 7 லட்சத்திற்கு அவர்கள் தேவை இருப்பின் அதற்கு 2-3 லட்சமே வழங்கப்படுகின்றது. அது வசதியற்ற ஏழை மக்களுக்கு முழுமையாக அந்த தொகை கொடுக்கப்பட வேண்டும். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிட்டத்தட்ட 2011 ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றது. அந்த கணக்கெடுப்பு மீண்டும் புதிதாக நடத்தி ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய அந்த கணக்கெடுப்பின் மூலமாக உள்ள பயனாளிகளை தவிர இப்போது தேவைப்படக்கூடிய பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த வீடுகள் ஒதுக்கப்பட வேண்டும். அந்த நிதியும் இப்போது உள்ள விலைவாசிக்கு ஏற்றவாறு கூடுதலாக அதிகப்படுத்த வேண்டும். நன்றி. நமஸ்கார். केंद्रीय वित्त मंत्री निर्मला सीतारमण जी द्वारा प्रस्तुत बजट के ऊपर मैं समर्थन में बोलने के लिए प्रस्तुत हुई हूँ। हम सब जानते हैं जो स्थिति वर्तमान हम पार करके आए हैं, जो पूरा विश्व के लिए एक थ्रेट था जब कोविड सिचुएशन था, कोरोना की இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.